ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு தாலுகா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து எயித்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கான சேல்ரியும் வந்து இருக்கும் இதுக்கு எக்ஸாம் கிடையாது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் அந்த ரெக்ருமெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்குன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சொது தான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையாக உங்களுக்கு தாலுக்கா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து அந்த வேலை வைப்பது கொடுத்துட்டுருக்காங்க ஸோ பஞ்சாயத்து போர்ட்லேருந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஸோ ரெண்டு விதமான டைப்பில் வந்து இதில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க ரெக்கார்ட் கிளர்க்கு பதிவு எழுத்துருங்கிற கேட்டகரிக்கும் ஆஃபீஸ் சிஸ்டன்ட்டுங்க கேட்டகரிக்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது நீங்கள் எந்த கேட்டகிரிக்கு வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேமு ஜென்ரு பேர் பிறந்த தேதி கல்வி தகுதி முகவரி இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியாக நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கல்வி தகுதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் வேறு ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை நீங்கள் வந்து இணைச்சி ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இதை நீங்கள் இணைச்சி இதில் வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்லேயே கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பாருங்க பதிவு எழுத்தர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனு இதுக்கான சாலரி லெவலுன்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும் வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சமும் வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி எஸ்சியே வரதான் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே எம்பிசி டிஎன்சி இவங்களாம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதினா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஜூலை வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தான் வந்து பாருங்கள் அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கேட்டகிரிக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனு சேம் அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் கல்வி தகுதி மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியாகவும் ஸோ எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி தான் விண்ணப்பிக்கலாம் மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி நிபந்தனைகளை வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணிப்பாருங்க ஸோ அட்ரஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து சேம் அதை தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்கு அலுவலக உதவியாக இருக்குதுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் பட்டஸ்ட்டு நீங்கள் வந்து இணைச்சு ஸோ நீங்கள் போஸ்ட் மோனியமோ சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு தாலுக்கா வரையும் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகும் வரும்போது இந்த சேனல் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்